நீயும் நானும் சேனல்ல இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போறேன். ரெண்டாவது பிராங்க் வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் பிராங்க் வீடியோ மாமா ரொம்ப காண்டாயிட்டான். அன்னைக்கெல்லாம் என்கிட்ட ஒரு மாதிரி பேசவே இல்லை, ரொம்ப மூட் அவுட்டாவே இருந்துட்டான். ஏன்னா நான் ஒரு சீரியஸான விஷயத்த வந்து நான் பிராங்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணா. என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமா என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் கால் பிராங்க்னு சொல்லிட்டு என்ன நல்லா அழுவ வச்சான். அது மாதிரி நான் வீடியோ கால் பிராங்க் பண்ண போறேன். பட் ஆனா அவன் அழுக மாட்டான். ஏன்னா அவன் வந்து கோவம் தான் அவனுக்கு வரும். அழுகெல்லாம் டக்குன்னெலாம் வந்துடாது, கோவம் சட்டுன்னு வந்துடும். அழுக மட்டும் சான்ஸே கிடையாது. இப்போ அதை வச்சு தான் பண்ண போகிறேன். வீடியோ கால் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்டே பேசுகிற மாதிரி, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி பண்ண போகிறேன். செமையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்க போகிறேன்னா இப்போதைக்கு எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் வந்து ஹாலில் செட் பண்ணிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஹாலில் நாங்கள் வீடியோவே எடுத்ததே கிடையாது. விளாக்ஸாக இருக்கட்டும், விளாக்ஸாக இருந்தால் கூட மாமா தான் எடுப்பான். ஸ்டாண்டு போட்டு வச்சு நாங்கள் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஹாலில் தான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோஃபா இருக்குது. அங்கே ஒரு டிவி கீழே வந்து மர ஷோஃபா இருக்கும். இந்த பக்கம் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கும், பெட்ரூம் போகிற வழியில் ஒரு இடத்துல. அந்த ஸ்க்ரீனுக்கும் ஷோஃபாக்கும் நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நான் கேமராவை வந்து ஃபோனை வந்து மறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா என் ஃபோனில் வந்து சிப் மாதிரி வெளியில் வரும் கேமரா, விவோ ஃபோனில். ஸோ அது மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உத கிடைக்குமா இல்லை வெளியே ஃபோன் தட்டி விட்டுருவானா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ட்ரை பண்ணுவோம், ஒரு ட்ரை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ எத்தனை அடி அடிக்கிறான் ஓகேங்களா, என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஐயோ கடவுளே, எனக்கு நினச்சாவே வயிற்றுல கலக்குது. சரி ஓகே, நம்ம ஃபேன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் நம்மளாம் வந்து யோசிக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க, அதனால் நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கல. அடுத்த படி என்ன நடக்குதுல நான் யோசிக்கல. அப்புறம் என்ன நடக்குது நடக்கட்டும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கேன். சரி போவோம், நான் போயிட்டு கத்தி கத்தி பேச போகிறேன். வெளியில் வரப்போகிறான், ஒரு கலாட்டம் நடக்கும் போது. சரி ஓகே, தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ புதுசாக பார்த்துருந்தீங்கனாலும், எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ கிளப்லாம் நான் ரொம்ப வளவளன்னு பேசுகிறேன் நினைக்கிறேன். ஓகே நம்ம வீடியோ கிளப்லாம், வீடியோ கிளப் போயிட்டு நல்லா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. வாங்க வீடியோ கிளப்லாம். வேணா
வலிக்குது அழுதுருவே. அப்படி ஏமாத்துவாங்க, நம்ப கூடாது. அப்ப யார் நம்பர் இது? யார் நம்பர் இது? யார் நம்பர் இது? கால் வீடியோ கால் பண்ணி போடுவா? இல்ல இல்ல இல்ல, யார் நம்பர் தெரியுமா? கம்பெனி நம்பரை நான்
நம்பரே தூங்கடா ஆமா ஆமாடா நீ என்ன அத சேவ் பண்ண சேவ் பண்ணா நான் பேர் தான தெரியும் நம்பர் தெரியும் எதுக்கு அப்படி பண்ண எதுக்கு அப்படி பண்ண நான் வெப்பதுக்கு ஃபேன் பண்றேன் பாரு ஸ்கிரீன் பின்னாடி ஏ கேமராவே இல்ல போய் போய் குடுடா பாத்தா உத்து பாடா கண்ணாடி போல என் கண் தெரியல அங்க பாரு குஷன் பின்னாடி ஸ்கிரீன் நடுல அந்த கேமரா தெட்டு பாரு நல்லாருக்கும் அவளோ காம்பி பண்ணு சும்மா தான்டா விளையாண்ட சும்மா பிரேங்க் பண்ணுடா சும்மா பிரேங்க் பண்ணா இப்ப இது இது ஆர்டர் பேசிட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுடா நீ என்ன ஃபோன் போட்டு பாரு காமலி தான் எடுப்பா நீ வேணா எடுத்து போட்டு பாரு எடுத்து போட்டு போ கூப்பிடுறான் போ பிரேங்க் நேருக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரா பிரேங்க் பண்றா ரொம்ப நீ என்ன ஃபோன் போட்டு பாருன்ற நான் சொன்னேன் ஒழுங்கா ஓடி போயிடு फ्रेंड्स இப்ப இது மட்டும் இல்ல இப்ப இது பிரேங்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு முதல்ல எடுத்து நான் நீ ஃபுல்லா செட் பண்ணிடு உங்களுக்கு ஏனா சும்மா தான் பண்ண சும்மா பிராங்க் பண்ணா பண்ண சும்மா வெறுப்பு ஏத்திட்டு இருக்காத நான் இதோட லாஸ்டா வெச்சுக்கோ நான் சும்மா தான் பிராங்க் பண்ணேன் போய் ஏஞ்சி ஓடி போய் நான் கைத்துல இருந்து மெச்சிடுவாங்க ஏய் சும்மா பிராங்க் நான் சிரிக்கறதால அது சொல்லிட்டேன் ஆமா பிராங்க் இவ இதுக்கு அப்புறம் நான் அடிச்சா நம்பிக்கோங்க என்னால வந்து தாங்கவே முடியல சும்மா தான் பண்ண இதோட முடிச்சிடணும் நான் வேண்டாச்சு இல்ல நான் அடிக்க மாட்டேன் நானும் வேண்டாச்சு நான் என்ன சொன்னேன் அவன் ஃபோன் பண்ணுவான் போன கொடுத்த பாரு கைல கிளாஸ் ஏதோ குட்டி ஏறிக்குது போல இது நகம் நகம் இல்ல இது பேரு கண்ணாடி இல்ல கண்ணாடி இருக்கு என்ன இது போடுற எதுவுமே நான் போடலையே அப்ப என்ன இது கையில ஏறிக்கிட்டே நகமா தான் இருக்கும் குத்திட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சோ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எங்கலாம் கேமரா வச்சு அடி வாங்கிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு சொல்லணும் ஏனா என்னோட போன்ல வந்து குட்டியா தான் வெளியில வரும் வீவோ வீ ப்ரோ தானே வீவோ ஆயா ப்ரோ 15 சொல்லிட்டு அது வந்து தனியா வரும் அதனால குஷனுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன் ரொம்ப கீழே ஃபிட் பண்ணனால அவங்களுக்கு தெரியல ஏனா ஹைட்டா தான் எப்பவுமே மேல பாத்துட்டு தான் நடப்பாரு சார் கீழே பாத்துட்டு எப்பவுமே நடக்கவே மாட்டாரு ஏன்னா கீழ என்ன இருந்தா கூட கண்டுக்க மாட்டான் குழந்தை கூட கண்டுக்க மாட்டான் சோ அந்த மாதிரி இருக்குன்னா நான் கீழே வச்சு நான் வீடியோ எடுத்தேன் சோ எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோ குளிச்சிட்டு இருக்கா அதாவது ட்ரப்பு இருக்கா அந்த டைம்ல வந்து நான் இந்த பிராங்க் பண்ணிருப்பேன் அவன் எதிர்பார்த்துக்கே மாட்டான் போட்டுட்டு